விநாயகனே வினைக்கு பவனே யானை முகத்தோனே அப்படி விநாயகா. நல்ல சிறப்பாச்ச. கோயில் கும்பிடுங்க தம்பி. அஞ்சோ அட்ட பாவிகளா, உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டைய போட்டாங்க இல்லையா? சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆதுக்கிறாங்க, இன்னும் செருப்பு திருத விட மாட்டேங்கிறாங்க. தாத்தா ஏண்டா, சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாலே செருப்பு காணாம போறியா? சுதந்திரம் வாங்கறதுக்கு அப்புறம் தான் போகுதா? பொண்டாட்டி காணாம போனா சுதந்திரம், ஆடு காணாம போனா சுதந்திரம், மாடு காணாம போனா சுதந்திரம், எல்லாத்துக்கும் நகரம் கிடைச்சுமா? பின்னிடுவேன் பின்னி. தாத்தா முதல்ல இங்க அடிச்சா ரைட்டு, மறு இந்த காலத்துல அடிக்கிற. நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 49 வருஷம் ஆகுது. ஆமா, யார கேட்டா 47 வருஷம் சொன்ன? ஆமா ஏண்டா, 2 வருஷம் எப்படா குறைக்கலாம் நீ? அவ்வளவு இடக்கார போச்சு. பொறுமையா தாத்தா, பொறுமையா, தெரியாம சொல்லிட்டு மனசுக்கு விட்டு அவ்வளவுதான். ஜெய் ஹிந்த். ஜெய் ஜெய் சொன்னாலே அடிக்க வர்ற ஏண்டா? ஜெய்ன்னு சொல்லும் போது செய்யற கருவிப்படாது என்ன? இன்னொருத்த செருப்பு உள்ள கால விடுற எல்லா அதையும் பார்த்துட்டு அடிக்கி. போற இடத்துல எல்லாம் வம்பு எடுத்துட்டு வந்துடுறாரு. எல்லா பிரச்சனையும் ஊர்க்காரங்க தான் தாங்கிக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ என்ன பிரச்சனை? தம்பி நேற்று சந்தையில் ஒருத்தனை அடிச்சிட்டு வந்துருச்சு, அந்த ஊர்க்காரங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வம்புக்கு வந்திருக்காங்க. தம்பி மன்னிப்பு கேட்டால் தான் அவங்க சமாதானமாக போவோங்கிறாங்க. இல்லையா தம்பி, எதுக்கே மன்னிப்பு கேட்கணும்? அந்த புள்ள மன்னிப்பு கேட்காது. பையங்க கேட்டி அம்மா கேட்கட்டும். யோ, எங்க அம்மா எதுக்கே மன்னிப்பு கேட்கணும்? நான் தானே அடிச்சேன், நான் கேட்கிறேன் மன்னிப்பு. நான் மன்னிப்பு கேட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துடும் இல்ல? போங்கயா, நான் கேட்கிறேன் மன்னிப்பு. அம்மா எந்திரிமா. அம்மா, நான் யாரையும் அடவடித்தனமா அடிச்சதில்ல. அன்னைக்கு ஒருத்தன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணனு அடிச்சேன், இன்னைக்கு ஒருத்தன் பொண்ணுக்காய் பிடிச்சிருந்தான்னு அடிச்சேன். ஆனா ஊருக்கார தப்பா தெரியுது, இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன், சத்தியமா அடிக்க மாட்டேன். அப்படி நான் அடிச்சனே யாராவது சொன்னாக்க என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத. எந்திரியுமா, இதப்ப இனிமே உனக்கு ஒரு பொண்ணு இல்ல, ரெண்டு பொண்ணுன்னு நினைச்சுக்க, என்னையும் பொண்ணா நினைச்சுக்க. யாரையும் அடிக்க மாட்டேன். நீ அடிச்சது கொடுக்க வேண்டிய மன்னிப்பு கேட்டியாதான் வருத்தமா இருந்தது. நான் அடிச்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கலாமா? உன்னை வீதியில கூப்பிட்டு 4 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் மன்னிப்பு கேட்டேன். உனக்கு ஒரு அவமானம்னா நான் உயிரே விட்டுருவேமா. எதுக்கு அடிக்கணும், அப்புறம் மன்னிப்பு கேட்கணும். இல்லைம்மா, இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். ஏண்டா ஐயா, நீ பார்த்த பொண்ணு எனக்கு பொருத்தமா இருக்கும்ல? ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஐயா, மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமி எங்கடா பார்த்த? சினிமாவில் தாங்க. பொருத்தமா இருந்தா ஆத்துங்கிற ஊரத்தில் 2 ஏக்கர் நிலம், இல்லைன்னா ஆத்துல தான் போவேன். போனாமா? ஐயோ, ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஐயா. அப்போ வண்டியை வேகமாக ஓட்டு. என்னடாச்சு? பேட்டரி வீக் ஆயிடுச்சு போல இருக்கியா. அத காலையிலே பார்க்க வேண்டியதானே. இறங்கி தள்ள சரியா போயிடுங்க. நீ இறங்கி தள்ளு. சரிங்க. வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுங்கம்மா. வாங்கடி தள்ளுவோம். வண்டி எந்த ஊரு? வேலப்பட்டி. எங்க போகுது? எங்க முதலாளிக்கு பொண்ணு பார்க்க. பொண்ணு பார்க்கவா? எங்க உங்க முதலாளி? வண்டிக்குள்ள இருக்காரு. வண்டிக்குள்ள இருக்காரா? எங்க? அந்த மூஞ்ச கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. அம்மா,
பாருங்கடி. ஏயா, கல்யாணம் பண்ணிக்க உடம்புல தெம்பு இருக்குல்ல, பின்னையே வண்டி தள்ள ஆள் தேடுற, நீயே தளிக்க ஆளை பாரு. வாங்கடி. டேய், இவ்வளாடா நீ பார்த்த பொண்ணு? இல்லைங்க. இவதாடா பொண்ணு. ஏண்டா அண்ணே, நம்ம அளவுக்கு இல்லல்ல? ஆமாண்ணே, பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். என்ன கதிர்வேலு, மேலப்பட்டி ராமசாமியோட பையன் தட்டு தாம்பாளத்தோட உன் வீட்டுக்குள்ள போறாரு? மேலப்பட்டி ராமசாமி பையன்? ஐயா வணக்கம். வாங்க. நான் தான் மேலப்பட்டி ராமசாமி பையன். பார்த்துருக்கேன். அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு, அம்மா இப்போதான் ஒரு 6 மாசம் முன்னாடி இறந்துட்டாங்க. ஒத்தையா இருக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு ஊர்ல சொன்னாங்க. நமக்கு கலெக்டர் எஸ்பி இப்படி தான் பழக்க வழக்கம். அதனால பொண்டாட்டி எங்களை கூட கூட்டு போகும்போது பொருத்தமா இருக்கணும். ஆனா நம்ம ஜாதியில அவ்வளவு சுகமா ஒண்ணும் கிடைக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அழகுதான் முக்கியம், குணத்தை பத்தி கவலை இல்லை, அதை நான் மாத்திப்பேன். வசதியா இருக்கேங்கிறதுக்காக கல்யாணத்தை கொண்டு போய் எங்க ஊர்ல வச்சுக்க மாட்டேன். இங்க தான் நடக்கும். உங்க கையால தான் கணிக்காதானோ. நீங்க சீரோன்னு செய்ய தேவையில்லை, வேற எது இருந்தாலும் நான் தீத்துருவேன். மொத்தத்துல உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க, நீங்க பேசாம இருக்கீங்க. யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம், அட்டை எப்ப மாத்திக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காரப்பா? அவர் சொன்னதெல்லாம் கேட்பேங்கிறதுக்காக அவர் காட்டு அவரை கட்டிக்குவே நினைச்சிட்டு இருக்காரா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாம்? கேட்டா அத்தானை தான் கட்டிக்குவேன். சுயமா சம்பாதிக்காம அப்ப சொத்தை அழிச்சுக்கிட்டு ஊர்ல சண்டை போட்டு மன்னிப்பு கேட்டு குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டு இருக்க ஒருத்தனுக்கு உன நான் எப்படி கொடுப்பேன்? நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் பொறுப்பு இல்லாதவர் இல்ல. அவனுக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ, உன் கல்யாண விஷயத்துல எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் எடுத்த முடிவு எடுத்தாதான். என்னைக்கு சொல்றனோ அன்னைக்கு கழுத்தனிட்டுனா போதும். எனக்கும் ஜாதி வித்தியாசம் இல்ல, உறவு வித்தியாசம் இல்ல, மனசு வித்தியாசம் இல்ல, வசதி வித்தியாசம் இல்ல. நம்ம காதல கிடைஞ்சல் வரும்னு நான் நினைக்கல. இதே இடைஞ்சல் நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கேன். அப்பா தட்டு மாத்தினதையா? அப்பா தான் தட்டு மாத்தினாரு, நான் தாலி வாங்கிக்கலையே. பின்ன ஏன் கவலைப்படுற நீ? எனக்கு சரி தோணல. நீ வீட்டுக்கு போ. அத நீ சொல்ல வேண்டியதில்லை. இனிமே நான் தான் சொல்லணும். வேணாம், உணர்ச்சி பண்ணாத, எனக்கு உரிமை இருக்கு.